الحمد لله الحمد لله حق حمده والصلاة والسلام على خير خلقه وآله وصحبه وبعده أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني آدم خذوا زينتكم عند كل مسجد وكلوا واشربوا ولا تسرفوا إنه لا يحب المسرفين قل من حرم زينة الله التي أخرج لعباده والطيبات من الرزق قل هي للذين آمنوا في الحياة الدنيا خالصة يوم القيامة كذلك نفصل الآيات لقوم يعلمون بالسند المتصل مني إلى الإمام الحافظ أبي عبد الله محمد بن إسماعيل البخاري قال حدثنا ابن مقاتل قال حدثنا عبيد الله قال أخبرنا معمر عن الزهري عن هند بنت الحارث عن أم سلمة رضي الله تعالى عنها قالت استيقظ النبي صلى الله عليه وسلم ليلة فزعا فقال سبحان الله ماذا أنزلت الليلة من الفتنة وماذا أنزل الله من الخزائن من يوقظ صواحب الحجرات من يوقظ صواحب الحجرات يا رب كاسية في الدنيا عارية في الآخرة أخرجه الإمام البخاري في صحيحه وله شواهد متابعات كثيرة من كتب الحديث المعتمدة إيهتي فريس فريفالك إمبر إيه واللنايل الله كي أليس فهل مرساحة شرطي سودر சன்மார்க்க போதகர் சத்திய நபியின் சத்திய வாசுகளை சான்று பகிர்ந்த சஹாபாக்கள் உத்தம தோழர்கள் நபியின் குடும்பத்தினர்கள் தியாமம் வரை தோன்ற இருக்கும் அல்லாஹ்வின் நல்சீடர்கள் அனைவர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். சிறப்பான நாளிலே அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே இஃதிகாஃப் நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம் வாழ்வில் எவ் அம்சங்களை எடுத்து நடக்கும்படியாக கட்டளையை பிறப்பித்துள்ளானோ அவற்றில் முடியுமான அளவுக்கு ஷரியாவின் சரியான பார்வையில் எடுத்து நடக்கும்படியாகவும் எவ் அம்சங்களை மட்டும் ஒதுக்கி அகற்றி தவிர்த்து வாழும்படியாக தடை விதித்துள்ளானோ அவற்றிலிருந்து முற்று முழுக்காக ஷரியாவின் சரியான பார்வையில் தவிர்த்து வாழும்படியாக முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் இறையற்றமாம் தக்வாவை கொண்டு உபதேசம் பெறுகின்றேன். அல்லாஹு தஆலா ஈர் உலகத்திலும் சீரான நேரான வழியை காட்டுவதற்காக அல் குர்ஆனையும் அஸ்ஸுன்னாவையும் இந்த நபியின் உம்மத்துக்கு அல்லாஹ் பாரிய ஒரு சொத்தாக தந்திருக்கிறான். இந்த குர்ஆனும் இந்த சுன்னாவுடைய இர்ஷாதாத்துகளும் அகில உலகத்திலே அல் மஜாலாத்துல் முக்தலிஃபா பல்வேறான துறைகளுக்கு இர்ஷாதாக இருக்கிறது, வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. அது சகாஃபியா கலாச்சாரவியலாக இருக்கலாம், இல்மியா கல்வி சார்ந்த துறையாக இருக்கலாம், இக்திசாதியா பொருளாதார கோட்பாடாக இருக்கலாம். உலகில் என்ன துறைகள் இருக்கின்றதோ
என்ன பகுதிகள் இருக்கின்றதோ, என்ன வாழ்க்கையின் நோக்குகள் இருக்கின்றதோ, சமூகம், தனிநபர், குடும்பம் அனைவர்களுக்கும் இந்த சரியான வழியை காட்டிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ولا تتبعوا السبل فتفرق بكم عن سبيله ان القران ان السنه ان வழியை உலகத்தை காட்டியதோ நீங்கள் அதை மாத்திரமே பின்பற்றுங்கள். அந்த வழியை விட்டு வேறொரு வழியை தெரிவு செய்தால் நிச்சயமாக சத்தியமாக அது உங்களை பாரிய விளைவின் பக்கமாக சமூகத்தை இட்டுச் செல்லும் என்பதையும் அல்லாஹ் இந்த வசனத்திலே தெளிவாக சொல்கின்றார். மேலான அன்பர்களே, பெரியார்களே, சோழர்களே, எனவே உலகிலே சிறந்த வழி இஸ்லாம் காட்டிய வழி. உலகிலே ஒரு சிறந்த ஒரு தலைவர் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்களை விட்டு, இவர்களுடைய வழிகாட்டலை விட்டு, இவர்களுடைய ஒழுக்க விழுமியங்களை விட்டு எந்த சமூகத்தினர்கள் தன்னை வேறொரு திசையில் நோக்குவார்களோ நிச்சயமாக சத்தியமாக அது உலகிலே பாரிய பிசுனாக்களை, பாரிய பசாதுகளை, பாரிய தசீல்களை, பாரிய குளறுபடிகளை, பாரிய கல்பியாசுகளை உலகத்திலே எழுப்பாட்டும் என்பதை நாம் யாரும் மறந்துடக்கூடாது. அந்த வகையில் அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் துவக்கம் கியாமம் வரை இந்த வழியை, இந்த வழிகாட்டலை, இந்த சத்திய ஹக்கை உலகத்திலே தகர்ப்பதற்காக வேண்டி பல்வேறான திசைகளில், பல்வேறான ஐடியாஸ்களில், பல்வேறான நோக்குகளில் இதை தகர்த்தேன், இந்த பரிசுத்தமான ஷரியத்தை தகர்ப்பதற்காக முஜன்னசராது யஹூதி வன்னசாரா யூதர கிறிஸ்தவ சித்தாங்கள் சரித்திட்டங்கள் உலகிலே இருக்கும் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அந்த வகையில் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் ஷைஃபானுடைய ரிவாயத், லதத்தபிஉன்ன சுனன மன் கான கப்லக்கும் ஷிபரன் பிஷிபரின் வதிராஅன் பிதிராஇன் ஹத்தா லவ் ஸலகு ஜுஹ்ர மப்பின் சொன்னார்கள். காலங்கள் செல்ல செல்ல உலகத்தின் அலங்காரங்கள் அதிகரிக்க அதிகரிக்க, உலகத்திலே நாகரிகங்கள் அது அநாகரிகங்களாக மாற, உலகிலே குர்ஆன் கைவிட்டுவிடும், உலகிலே சுன்னாவுடைய பொறுமை அது குளிரோடு துளைக்கப்பட்டுவிடும். நீங்களெல்லாம் யூதர்களுடைய, நீங்களெல்லாம் கிறிஸ்தவர்களுடைய, உங்கள் முன்னால் வாழ்ந்த இந்த சமூகத்துடைய வழியை தெரிவு செய்ய ஆரம்பிப்பீர்கள். நிச்சயமாக பின்பற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எந்த அளவுக்கு சிலர்கள் இந்த யூத, இந்த கிறிஸ்தவ, இந்த வழிகாட்டலை தன்னுடைய இன்டர்நேஷனல் வே, உலகிலே ஒரு சர்வதேச நாகரிக வழி என்பதாக தெரிவு செய்வார்கள் என்பதையும் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக வலியுறுத்தினார்கள். அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு திசையிலும், ஒவ்வொரு நிலையிலும் நீங்கள் அவர்களை பின்பற்றுவீர்கள். எந்த அளவு சென்றால் ஸ்தானுக்கு ஸ்தான், முழத்துக்கு முழம் இந்த அளவுக்கு ஒரு அளவுகோலை முன்வைத்து அந்த அளவு கூட நீங்க மிஸ் பண்ணாமல் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அவருடைய வழிகாட்டல்களையும் தெரிவு செய்வீர்கள் என்பதை அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த வகையில் அரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், உடம்புடைய பொந்து, அந்த உடம்பின் பொந்துக்குள் அவர்கள் நுழைகிறார்களா, அதுக்குள் என்றாகிறார்களா, நீங்களும் அதற்குள்ளே நுழைவோம் என்று ஆசைப்படுவீர்கள். அவர்கள் ஒன்றை செய்கிறார்களா, நாங்களும் அதை செய்து பார்ப்போம் என்று ஆசை வரும். இப்பொழுது அருமை ரசூலுல்லாஹி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுடைய வழிகாட்டல்களை நாங்கள் தெரிவு செய்வதாக நீங்கள் எங்களை பார்த்து சொன்னீர்கள் அல்லவா? அவர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதாக கேட்கும் பொழுதே அரங்க ரசூலுல்லாஹ் பிஇக்திசார் சுருக்கமாக சொன்னார்கள், சமன் இவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு வார்த்தை. இந்த யூதர்களுடைய இந்த கிறிஸ்தவருடைய வழி இல்லாமல் வேற எதைத்தான் நீங்கள் பின்பற்ற போகிறீர்கள்? அந்த குழப்பவாதிகள் அவர்கள்தான் உலகத்திலே குழப்பவாதிகள், அவர்கள்தான் உலகத்திலே குர்ஆனையும் சுன்னாவையும் உலகத்தை அழிப்பதற்கு முயற்சி செய்தவர்கள். அந்த சிலே பிரியாகவே அந்த வகையிலே நாம் இன்று இஸ்லாமிய சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது அவுதாவுல் உம்மா அல் இஸ்லாமியா அல் முஆசிரா இவர்களுடைய திசைகள் இவருடைய நிலைப்பாடுகள் எந்த அளவுக்கு செல்கிறது என்றால் ஒவ்வொரு அடி அடியாக ஒவ்வொரு திசை திசையாக ஒவ்வொரு நாகரிகமாக இன்று யூத மயப்படுத்தல் கிறிஸ்தவ மயப்படுத்தல் இந்த மாறிய திட்டமிடல் இன்றைக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. வல்லாஹி ஃபீ நஸ்ரி ஷரியத்தில் வர்றா ஹிய முகத்தத்தாத்துல் இஹ்ராமியத்துல் ஜமாஆ நிச்சயமாக சத்தியமாக இது பாரிய சதி திட்டங்கள் என்பதை உலகத்திலே யாரும் மறக்க முடியாது. அன்பர்களே பிரியாகளே, இந்த யூதர்கள் இந்த கிறிஸ்தவர்கள் ஒரு காலமும் குர்ஆனை நிராகரிக்க மாட்டார்கள், ஒரு காலமும் சுன்னாவை நிராகரிக்க மாட்டார்கள். ஆனால் முஸ்லிம்கள் தானாகவே தங்களை கோலையர்களாக தங்களை குர்ஆனுடைய சக்தி அற்றர்களாக மாற்றக்கூடிய அநாகரிகங்களை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவார்கள். அந்த வகையிலே இந்த உலகத்திலே தலை தூக்கி இருக்கக்கூடிய சாரியோடு வீழ்ச்சிதான் சமுதாயத்திலே இந்த கலப்பு திருமணமும் கலப்பு கல்வியும் மிக்ஸ் எஜுகேஷன் இந்த கலப்பு கல்வி உலகத்திலே சாரியோடு கலாச்சார வீழ்ச்சியை சமுதாயத்திலே ஏற்படுத்தியிருக்கிறது. நாம் ஒரு காலமும் இந்த யூதர்கள் உலகத்திலே காட்டிய வழிகாட்டல் வல்லாஹி லா துஜ்தீ நஃபா உலகத்திலே பிரயோசனத்தை கொடுத்திருக்கிறதா என்று அன்றைய காலத்திலிருந்து ஆராய்ச்சி செய்வோம், அன்றைய காலத்தின் வரலாறை காட்டுவோம். அன்பர்களே சிலாகலே, இவர்கள் இஸ்லாமிய பெண்களை இஸ்லாமிய பெண்களின் மானத்தை இஸ்லாமிய பெண்களின் உணர்வுகளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவர்கள் நாளுக்கு நாள் இந்த மணித்துளிகளை ஹராத்திலே பயன்படுத்தக்கூடிய செட்டை இன்று உலகத்திலே ஆரம்பித்து வைத்து கைகட்டி திருத்திக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய சமூகம் தன்னுடைய மார்க்கத்தை இழக்கின்றார்கள், சுன்னாவை இழக்கின்றார்கள், தஹஜ்ஜுதை இழந்து விட்டார்கள், குர்ஆனின் பிரகாசத்தை இழந்து விட்டார்கள். இந்த பாலியல் உறவு இந்த டெக்ஸ்ட் இது இன்று சமுதாயத்திலே பாரிய இடத்தை பெற்றிருக்கிறவர்களே, நாம் எப்பொழுதும் மனதிலே ஒன்றை நினைப்போம். சஹீஹுல் புகாரியிலே பாபு சுன்னி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடாது என்று நஞ்சை கொடுத்து மூத்தை திணறத்துவதற்கு ஐடியா பண்ணவர்கள் தான் இவர்கள். உம்மிஷ்கம் என்று சொல்லக்கூடிய பெண்ணின் ஊடாக அருமை ரசூலுல்லாஹ்வுக்கு நன்கு திட்டப்பட்ட ஆசிரத்தியை கொடுத்தவர்கள். இந்த உலகத்திலே இந்த குர்ஆனுடைய பிரகாசம் இந்த சுன்னாவுடைய பிரகாசம் உலகத்திலே மங்கச் செய்வதற்காக இவர்கள் நஞ்சை கொடுத்து அருமை ரசூலுல்லாஹ்வை உலகத்திலே மரணிக்க செய்ய பார்த்தவர்கள் இந்த யூதர்கள் என்பதை இந்த ஸஹீஹுல் புகாரி எங்களுக்கு தெளிவாக அன்பர்களே பெரியார்களே சோதர்களே, எனவேதான் இந்த செக்ஸ் என்பதை இந்த பாலியல் உறவு என்பதை இந்த இதாகியா இந்த இன்ஃபிதாஹியா இது லைஸத் வலீதத்துல் ஆஸர்
இன்று ஏற்பட்ட ஒன்றல்ல. பெண்கள் ஆர்ப்பாட்டம் என்ற பெயரிலே இந்த யூதர்கள் அன்று சமூகத்துடைய உணர்வுகளை கிளறச் செய்தார்கள். தன்னை முகத்தை மறைத்து மானத்தை மறைத்து அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்று இஸ்லாமிய பெண்களை இந்த சிறு சிறு குடிசை வீட்டுக்குள் ஹராமான வழியிலே மனித்துறைகளை கழிக்கும் சீரழிந்த சமூகமாக உலகத்திலே மாற்றியது யார்? அன்பர்களே, பெரியார்களே, சோழர்களே, எனவேதான் மிஸ்ர் நாட்டிலே 1919 ஏற்படுத்தப்பட்ட அந்த ஆர்ப்பாட்டம், பெண்கள் ஆர்ப்பாட்டம், வீட்டுக்குள் இருந்த பெண்களை ஆர்ப்பாட்டத்துக்கு அழைக்கிறவர்கள் யார்? வீட்டுக்குள் இருந்த பெண்களை உலகத்திலே நிர்வாணிகளாக மாற்றியது யார்? வீட்டுக்குள் இருந்த பெண்களை உலகத்திலே மணித்துளிகளுக்கு அடிமையாக்கியது யார்? இந்த யூதர்கள் என்பதை நாம் உலகிலே மறக்கக்கூடாது. எங்களுடைய நெஞ்சில் நிறைந்த அந்த பின்பாக ரஹ்மத்துல்லாஹி தெளிவாக சொன்னார்கள், இந்த யூதர்கள் இன்று நேற்று உருவாக்கிய இந்த செக் அல்ல இது. இந்த யூதர்கள் இன்று நேற்று உருவாக்கியதல்ல இந்த பாலியல் உறவு. இது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்தே இவருடைய திட்டமிடலாக இருக்கிறது. அன்பர்களே, பெரியார்களே, சோர்களே, இதனால் முஸ்லிம் சமூகம் கூட அல்லாஹின் நெருக்கத்தை மறந்தவர்களாக, தஹஜ்ஜுதை இழந்தவர்களாக, அல்லாஹின் உதவியை விட்டும் ஜுபனா ஜுபனா அமான ஷரியத்தில் ஷரியத்துக்கு முன்னால் கோழைகளாக இருக்கிறார்கள். ஏன் காரணம்? இந்த செக்தான் உலகிலே இந்த வீழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பனு கைனுகா, பனு நதீர், பனு குறைவா என்று சொல்லக்கூடிய மூன்று யூத குழுவினர்கள் நதியின் காலத்திலே காரிய சித்தத்தை ஏற்படுத்தியவர்கள். அதிலேயும் விசேடமாக பனு கைனுகா இருக்கிறார்களே, இவர்கள் பெண்களின் மானசிங்கத்தை படுத்துவதற்கு முன்னணியாக நின்றவர்கள், ஃபர்ஸ்ட் கிளாஸ். இவர்கள் அன்றைய காலத்திலே மதீனா நகரத்திலே ஒகால் என்றும் துல் மஜாஸ் என்றும் துல் மஜன்னா என்றும் மூன்று தந்தைகள் இருக்கும், மூன்று பிரபலமான பிள்ளைகள் இருக்கும். அதிலே ஒரு தந்தையில் அன்றைய கால ஒரு முஸ்லிமான பெண் தன்னை முகத்தை மறைத்தவளாக ஆண் உதவி இல்லாததினால் ஹலாலான சம்பாத்தியத்தை செய்வதற்காக கைக்கு எட்டக்கூடிய சில பொருட்களை அங்கே விற்பனை செய்துவிட்டு மாலையில் திரும்பக்கூடிய பழக்கம் சில பெண்களிடத்திலே காணப்பட்டதை மான மரியாதையாக முழு சேர்த்தவர் பண்ணியவர்களாக எந்த பகுதியும் தெரியாதவர்களாக அன்று வியாபாரத்திலே இஸ்லாமிய பெண்கள் அன்று ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தார்கள். இப்பொழுது பனு கைனுகாவை சார்ந்த ஒரு யூதன் இந்த பெண்ணுக்கு பின்னால் வந்து ஆரம்பமாக சொன்னான், நீ முகத்தை திறக்க வேண்டும், இரண்டு கரங்களையும் திறந்து காட்ட வேண்டும். இந்த பெண் அல்லாஹுடைய அச்சத்தினால் அதற்கு பதிலளிக்கவில்லை, அதை மறுத்துவிட்டாள். இதை வெஞ்சம் வைத்து இவருக்கு ஒரு மானசிங்க வேலை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே அன்பர்களே, சிறியார்களே, அவளுடைய பின்பக்கமாக வந்து கீழ் அங்கியில் ஒரு முடிச்சியும் அதை சேர்த்து கலை பகுதியின் அங்கியுடன் சேர்த்து முடிச்சு இட்டு விட்டான். இந்த செண்மணி தன்னுடைய வியாபாரத்தை முடித்து எழும்பக்கூடிய நேரத்தில் தன்னுடைய பிற்புறம் தெரிந்தது. இவர்கள் தூக்கிழித்து நையாண்டை பண்ணி சத்தமிட்டு சிரித்தார்கள். அங்கே முஸ்லிம்களும் புரட்சிகளுக்கு தயாராகினார்கள். அன்பர்களே, இது ரசூலுல்லாஹுடைய காலத்தில் இந்த பாலியல் உறவிலே இஸ்லாமிய சமூகத்தை இறக்க முயற்சித்தவர்கள் தான் இந்த யூதர்கள். அதே போன்று இஸ்லாமிய வரலாறுகளை நாங்கள் தெளிவாக பார்க்கும் பொழுது உலகிலே
இரண்டு கூட்டம் இருப்பார்கள். எப்பொழுதும் உலகிலே இரண்டு கூட்டம் இருப்பார்கள். ஒன்று மேற்கத்தியவாதிகளின் கருத்துகளுக்கு அடிபணிந்து அவர்கள் நடைமுறைகளுக்கு இஸ்லாத்தை திருப்பக்கூடிய விஷமிகள் எந்த காலத்திலும் இருப்பார்கள். ஆனால் அதே மறுமுனையிலே அல்லாஹ்வுடைய அச்சத்தையும் குர்ஆனுடைய வாழ்க்கையும் சுன்னாவுடைய வாழ்க்கையும் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய மக்கள் இருப்பார்கள். இந்த யூதர்கள் தாமாகவே உலகத்திலே சக்தியை பரத்தினால் உம்மத்திலே பெரிய ஒரு குலை உண்டாகும் என்ற ரீதியிலே முஸ்லிம் மேலைகளை மூளைகளை பிரைண்ட் வாஷ் பண்ணி அந்த மூளை பழுவல் செய்து இவர்கள் பாரிய திட்டங்களை இட்டிருக்கிறார்கள். கலப்பு கலாசாலை, இந்த மிக்ஸ் எக்ஸ்கூஷன் என்று சொல்லக்கூடிய இந்த கலப்பு கலாசாலை என்ற அடிப்படையை பார்க்கும் பொழுது காசிம் அமீன் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிமான மகனை பிரான்சில் இவர்கள் எஜுகேஷன் கொடுத்து அதற்கு தகுந்த எக்ஸ்பிரஸ் பண்ணி அவருக்கு பல சதித்திட்டங்களை சொல்லிக் கொடுத்து இவரை மிஸ்டர் நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். இவருடைய முதலாவது வாதாட்டம் ஒரு முஸ்லிமான மகனுடைய உலகிலே உள்ள படைப்பின் பிரதிபலிப்பை பாருங்கள். இவருடைய வாயினால் வெளிப்படுத்தினார்கள், பெண்ணுக்கு ஃப்ரீடம் வேணும், பெண்ணுக்கு சுதந்திரம் வேணும். இந்த பதியை ஏற்படுத்தினார்கள். 1998 ஆண்டு வரைக்கும், 1863 ஆண்டு தொடக்கம், 1908 ஆண்டு வரைக்கும் இவர் ஊடாக பாரிய முயற்சிகளை ஏற்படுத்தினார்கள். பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுடைய அந்த ஆக்கிரமிப்பு இஸ்லாமிய சமுதாயத்திலே இந்த காலகட்டத்திலே ஒரு பெண்ணுடைய சுதந்திரம் என்ற தலைப்பிலே ஒரு முஸ்லிமான பெண்ணுடைய மான சிங்கப்படுத்தக்கூடிய வழிகாட்டலை உருவாக்கினார்கள். அதே போன்று மிஸ்ரிலே முர்ஷித் தஹ்மி என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிமான மகனை இந்த யூதர்கள் தயாரித்தார்கள். இது 1870 ஆண்டு தொடக்கம், 1955 ஆண்டு வரைக்குமான திட்டம். அதற்கு பின்னால் பயங்கரமான ஒரு திட்டம் என்று சொல்லக்கூடியவரை 1857 இருந்து 1927 ஆண்டு வரைக்குமான இவரின் மூலமாக பெரிய சாதனைகளை இஸ்லாமிய உலகிலே வெற்றி கொண்டார்கள். அன்பர்களே, பிதாகளே, இவரை பிரைம் மினிஸ்டராக தயாரித்து மிஸ்ர் நாட்டிலே வரவேற்புக்காக முஸ்லிமான பெண்கள் சேர்க்கோடு பண்ணியவர்களாக அந்த இஸ்கந்தரியா துறைமுகத்திலே ரிசப்ஷன் ஹாலிலே இருக்கிறார்கள். இந்த வம்பன் யூதர்களால் தயாரிக்கப்பட்ட விஷமி இஸ்லாத்துக்கு நச்சு கருத்தை முன்வைத்தான். இவன் என்ன செய்கிறான், அந்த முஸ்லீம்கள் பெண்கள் இருக்கக்கூடிய அந்த ஹோலுக்கு முதலாவது சென்று அங்கே உள்ள குதாசா அராவி என்று சொல்லக்கூடிய அந்த முஸ்லிமான பெண்ணுடைய முகத்தில் இருந்த பருதாவை கலட்டுகிறான், முகத்தில் இருந்த பருதாவை கலட்டுகிறான். ஒரு நாட்டுடைய பிரதமரை இந்த அளவுக்கு தயாரித்தான். அந்த பருதாவை கலட்டி போட்டு தான் இந்த பெரிய ஒரு வேலையை செய்துவிட்டு என்பதற்காக சிரிக்கின்றான். இந்த வரலாறை பற்றி பேசும் பொழுது அவ்வளவு மிஸ்ரியா அவ்வளவு மிஸ்ரியத்தின் முஸ்லிமம் ரஃபாஸில் ஹிஜாப் ஹிஜாபை கலட்டிய முதலாவது முஸ்லிம் பெண் உலகத்தின் வரலாறிலே இந்த பெண்ணாக இருக்கிறது. அன்பர்களே, பிள்ளைகளே, நாம் ஒரு காலமும் இந்த யூதர்கள் தரக்கூடிய இந்த கலப்பு கல்வியை ஒரு காலமும் உலகத்திலே அங்கீகரிக்க முடியாது. எங்களுக்கு சீராகவும் எங்களுக்கு நேராகவும் குர்ஆன் நசூஸுன் கதீரா ஃபில் கிதாபி வஸ்ஸுன்னா அலா தஹ்ரீமி இக்திலாத் பைன அர்ரிஜால் வன்னிஸா ஃபில் மதாரிஸ் வல் ஜாமிஆத். அது பல்கலைக்கழகமாக இருக்கலாம், மதரஸாக்களாக இருக்கலாம், இஸ்லாமிக் இன்ஸ்டிடியூட்டாக இருக்கலாம், என்ன டியூஷன் கிளாஸாக இருக்கலாம். அன்பர்களே, இஸ்லாமே, இந்த ஆண் பெண் கலப்பு கல்வி உலகிலே ஃபித்னாவை அதிகரித்ததே அன்று
உலகிலே எந்த லாபத்தையும் தரவில்லை என்பதை நாங்கள் பார்க்க முடியும். இன்று நாம் சுன்னா என்று பேசுகின்றோம், புகாரி என்று பேசுகின்றோம், முஸ்லிம் என்று பேசுகின்றோம். ஏன் இந்த வாழ்க்கையில் மட்டும் யூதர்கள் மட்டமாக இருக்கின்றோம்? ஏன் இந்த விடயத்தில் மாத்திரம் யூதர்களின் இந்த வழிகளுக்கு சிக்கொண்டிருக்கிறோம்? 2236 இலக்கத்தின் ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தெளிவாக சொல்கிறேன், 2236 இலக்கத்தின் ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹுடைய காலத்திலே கந்தக யுத்தம் முடிஞ்சதுக்கு பின்னால் அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வருகின்றார்கள். கான ஃபீ ஃபதன் ஹதீஸ் அஹ்மதுல் ஓஸ், அந்த ஜமாஅத்திலே திருமணம் முடித்த புதிய ஒரு நியூ கிரேட்மேன், புதிய திருமணம் முடித்த ஒரு மனிதர் இருந்தார். இப்பொழுது அந்த வாலிபர், யா ரசூலுல்லாஹ், வீட்டுக்கு பக்கத்திலே வந்திருக்கிறேன், மனைவியை கொஞ்சம் பார்த்துட்டு வர முடியாதா என்று கேட்ட பிறகு தாராளம் பேசி வாருங்கள். ஆனால் இந்த மனோ குறைவா, இந்த யூதர்கள் முஸ்லிம்களை எப்பொழுதும் தாக்குவதற்கு அவர்கள் சுத்தமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அழைக்க குறைவா, அழைக்க குறைவா, குறைவா விடயத்தில் அஞ்சிக் கொண்டு செல், உன்னுடைய வீட்டையை எடுத்துக்கொண்டு செல், தற்காப்புக்காக செல். இப்பொழுது அந்த வாலிபர் வீட்டுக்கு முன்னால் வருகிறார், தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் வருகிறார். ஃபகாமத்தின் ராசு பைனல் பாதை, அந்த பெண்மணி மனைவி புதிய பெண் வீட்டுடைய முன் வாசல்ல நிற்கிறாள். சுபஹானல்லாஹ், இந்த சஹாபிக்கு ஏற்பட்ட ஆத்திரம், பனு குறைவா தாக்கினால் அதற்கு எதிர்த்தாக்குதல் நடத்தலாம் என்ற சிந்தனையில் கொண்டு வந்த அம்பை தன் மனைவிக்கு நிறைய பார்க்கிறார்கள். அப்பொழுது அந்த மனைவியார் சொல்கிறார்கள், நீர் அவசரப்படாதே, நான் வீட்டிலிருந்து ஏன் முன்வாசலுக்கு வந்திருக்கிறேன் என்பதை வீட்டுக்குள் சென்று சற்றுப்பார், வீட்டுக்குள் சென்று சற்றுப்பார், என்ன காரணம் என்னை வெளியேற்றம் செய்திருக்கிறது. இப்பொழுது அங்கே சென்று பார்க்கிறார், அங்கே ஒரு பெரிய ஒரு பாம்பு அங்கே படுத்தும் விருப்பிலே சுருண்டு படுத்துக் கொண்டிருக்கிறது. சுபஹானல்லாஹ், அன்பர்களே, எதிராகவே அதற்கு பின்னால் அந்த பாம்பை அடித்ததாகவும் அந்த ஹதீஸை நாங்கள் காண்கின்றோம். இந்த ஹதீஸ் பல்வேறான சட்டங்களை உலகத்துக்கு தந்தாலும் இங்கே பிரதானமாக ஒரு தன்னுடைய மனைவி தன்னுடைய முன்வாசலில் நிற்பதை கூட அந்த சஹாபி வெறுத்தார்கள் என்றால் எந்த அளவுக்கு நபுவத்துடைய அந்த காலம் ஒரு பெண்ணுடைய மானத்தை பாதுகாப்பதில், ஒரு பெண்ணுடைய மரியாதையை பாதுகாப்பதில் இவ்வளவு ஆக்ரோஷமாகவும் இவ்வளவு உணர்வுடன் வாழ்ந்திருக்கிறார் என்பதை இதுதான் எங்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது. 6075 ஹதீஸ் சஹீஹ் புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. 6075 ஹதீஸ் சஹீஹ் புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் அவருடைய மகனார், அதாவது அஸ்மா தன்னுடைய சகோதரியுடைய மகன் ஹதரத் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மத்தியிலே ஒரு டிபேட் உருவாகிறது, ஒரு தர்க்கம் சச்சரவு உண்டாகிறது. இதனால் ஹதரத் ஆயிஷா அவர்கள் ஒரு காணியை விட்டது விடயத்திலே ஹதரத் அப்துல்லா பின் ஜுபைருக்கு ஆச்சரியம் வந்துவிட்டது. இப்பொழுது சொன்னார்கள், இல்லையென்றால் நான் கல்லால் அடிப்பேன் என்ற வார்த்தையை சொன்னார்கள். அன்பர்களே, பிரியார்களே, இது ஹதரத் ஆயிஷாவுக்கு பாரிய வருத்தத்தை ஏற்படுத்திவிட்டது. என்னுடைய மகன், என்னுடைய சகோதரியுடைய மகன் எனக்கு கல்லால் அடிப்பார் என்று சொல்கிறாரே, இவர்களுக்கு ஆத்திரம் பொறுக்க இல்லாமல் நான் இந்த ஜுபைருடன் எப்பொழுதும் பேச மாட்டேன், அல்லா உக்கல்லிம இப்னு ஜுபைர் அபதா வலா அஷ்வா ஃபீஹி அஹதா, இந்த இப்னு ஜுபைருடன் நான் எப்பொழுதும் பேச மாட்டேன் என்று சத்தியம் பண்ணுகிறார்.
இந்த இப்னு ஸுபைரின் விடயத்திலே யாராவது சிபாரிசு செஞ்சாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சத்தியம் பண்ணிவிடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், மௌகிஃபு சுன்னா என்ன, சுன்னாவுடைய வழிகாட்டல் என்ன, நிலைப்பாடு என்ன? மூன்று நாளைக்கு மேலால் ஒரு முஸ்லிமை இன்னொரு முஸ்லிம் ஷரியாவின் சட்ட காரணம் என்று பேசாமல் இருப்பது ஹராம். அவ்வாறு கண்டினியூவாக இருந்தால் அவன் நரகவாதியாக மாறிடுவான். அன்பர்களே, சுபைர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இரண்டு தோர்களை தயாரிக்கிறார்கள். ஒன்று அப்து ரஹ்மான், அடுத்தது மிஸ்வர் பின் மஹ்ரமா. இந்த இரண்டு தோர்களையும் ஹதரத்து அப்துல்லாஹ் சுபைர் கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள். அங்கே ஹதரத் ஆயிஷா வீட்டுக்கு, இங்கே பாருங்கள் ஹதீஸை. அங்கே அவர்கள் கேட்கிறார்கள், அனதுகுல், நாங்கள் வரவா என்று கேட்கிறார்கள். ஆம் என்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் வரவா என்று கேட்கிறார்கள். ஏன்? பக்கத்திலே அப்துல்லாஹ் சுபைர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பெயரை சொல்லவில்லை. பெயரை சொன்னால் அனுமதிக்க மாட்டார் என்று தெரியும். இந்த இடத்திலே புகாரியை பாருங்கள், இந்த இடத்திலே புகாரியை பாருங்கள். அவரை அப்துல்லாஹ் சுபைர் மக்களமான தன்னுடைய ஒரு உம்மா, தன்னுடைய சகோதரியுடைய சகோதரி, ஒரு தாயுடைய அந்தஸ்து என்பதனால் அங்கே ஹதரத் ஆயிஷாவுக்கும் இந்த இரண்டு தோழர்களுக்கு முன்னால் இடப்பட்ட சிறையை உள்ளே செல்கிறார்கள். அன்பர்களே, இஸ்லாஹலே, இன்றைய காலத்தை போன்றே மிக்ஸ் எஜுகேஷன் இது உலகத்திலே அனுமதிக்கப்படுமாக இருந்தால், ரசூலுல்லாஹுடைய காலத்திலே, நபுவத்துடைய பிரகாசத்தின் காலத்திலே ஹதரத் ஆயிஷாவுடைய வீடு எப்படி இருந்தது? அந்த அப்துல்லாஹ் சுபைர் உள்ளுக்கு சென்றார்கள். தஹல் அல் ஹிஜாப் ஃபஅதன ஆயிஷா, அந்த திரைக்குள்ளே சென்றார்கள் என்றால் அங்கே ஹதரத் ஆயிஷாவுடைய வீடு, ஹதரத் ஆயிஷா திரைக்குள் நிற்பார்கள். வெளியே நின்றுதான் மார்க்கத்தை படிக்க வேண்டும். இதுதான் சஹாபாக்குடைய வாழ்க்கை, இதுதான் புகாரி சொல்லக்கூடிய வாழ்க்கை, இதுதான் முஸ்லிம் சொல்லக்கூடிய வாழ்க்கை. அன்பர்களே, பெரியார்களே, சொல்கிறே, அது மாத்திரமா எந்த அளவுக்கு இஸ்லாம் இந்த கலப்பு கல்வி விடயத்திலே பாரிய ஒரு கவனத்தை செலுத்திருக்கிறது. இது உலகத்திலே எந்த வகையிலும் உலகத்திலே சக்தத்தான் ஒன்றல்ல. இது பித்னாக்களையும் இது சசாதுகளையும் இது கற்பழிப்பதை ஏற்படுத்தியதே அன்று உலகத்திலே பட்டதாரிகள் வெளியாக்கிய சரித்திரம் இல்லை. உலகத்திலே அல்லாஹுக்கு நெருக்கமான மக்களை உலகத்திலே படைத்த சரித்திரம் கிடையாது. அன்பர்களே, உலமாக்கள் இந்த கூக்குறவர்களை கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் எழுப்பும் பொழுது எத்தனையோ பேர்கள் கேட்டார்கள், உலமாக்களுக்கு உலகம் தெரியுமா? உலமாக்களுக்கு இந்துஸ்தான் தெரியுமா? உலமாக்களுக்கு உலகம் தெரியுமா? உலமாக்களுக்கு உலகத்தின் போக்கு தெரியுமா? அன்பர்களே, இஸ்லாஹலே, உலகத்தின் போக்கு என்ன சொன்னாலும் சரி, குர்ஆன் சொல்வதும் சுன்னா சொல்வதும் நீங்க தலைகீழாக நின்றாலும் இதை தாண்டி செல்லும் பொழுது அந்த சுத்தினாவை சந்திக்கத்தான் வேண்டும் என்பதை நாம் உலகத்திலே மறந்துடக்கூடாது. இதனை தைரியமாக சொல்கின்றோம். அன்பர்களே, பெரியார்களே, சொல்கிறேன், எனவே ஒரு இஸ்லாத்திலே, ஒரு படிப்பு துறைக்கு, ஒரு இஸ்லாத்திலே ஒரு டியூஷன் கிளாஸுக்கு, ஒரு இஸ்லாத்திலே ஒரு புகாரியை படித்துக் கொடுப்பதற்கு ஒரு ஆணும் பெண்ணும் இருப்பதாக இருந்தால் எப்படி இருக்க வேண்டும்? சிறைக்கு பின்னால் இருக்க வேண்டும். இதைத்தான் ஹதீஸை பெறுவதற்கான வழிகள், குரு புத்தகங்களில் ஹதீஸ், ஹதீஸை பெறுவதற்கான வழிகள் என்ற பெரியொரு ஹெடிங்லே அல்லாமா சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தெளிவாக பேசுகிறார்கள். சட்டத்தை கேட்கும் என்றால் கேட்டினுக்கு பின்னால் என்றுதான் கேட்க வேண்டும். ஏன் ஹதரத் ஆயிஷாவிடத்திலே பல சஹாபாக்கள் ஹதீஸை படித்திருக்கிறார்கள், நாம் படிக்க கூடாது என்று சொல்லவில்லை. பெண்ணின் மூலமாக எத்தனையோ பேர்கள் பெருந்தரும் ஹதீஸாக மாறினார்கள். இப்னு ஆசாகிர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 82 முஹஜ்ஜிஸாவான பெண்கள் மூலமாக ஹதீஸை படித்திருக்கிறார்கள். இமாம் ஜஹரி படித்திருக்கிறார்கள். அல்லாமா ஹாஃபிஸ் பின் ஹஜர் படித்திருக்கிறார்கள். உலகத்திலே இதை நாம் மறக்கவில்லை. பெண்களுக்கு எல்லாம் எளிமை கொடுத்திருக்கிறான். அவர் டீச்சர்ஸ் மாதிரி இருக்கலாம், அவர் டியூஷன் கிளாஸ் கொடுக்க முடியும். இதை நான் மறக்கவில்லை.
நாங்கள் எதை மறுக்கின்றோம், நாங்கள் எந்த புரட்சி எழுப்புகின்றோம்? அன்பர்களே, இஸ்லாமிலே கேட்டின் இல்லாமல் ஒரு ஆண் ஒரு பெண்ணின் ஊடாக, ஒரு அந்நிய ஆண் மூலமாக, ஒரு அந்நிய பெண் மூலமாக படிக்க கூடாது என்பதுதான் இஸ்லாமிய முடிவு என்பதை மிக தெளிவாக சொல்ல முடியும். அன்பர்களே, சரியாக சோதர்களே, எந்த அளவு கண்டால் ஹஜரத் அபூ ஹுரைராவும் ஹஜரத் ஆயிஷாவும் இந்த விடயத்தை நாம் பார்க்கும் பொழுது ஹஜரத் அபூ ஹுரைரா சொல்வார்கள், இஸ்மாயில் யா ரப்பத்தல் ஹுஜ்ரா, இஸ்மாயில் யா ரப்பத்தல் ஹுஜ்ரா, திரைக்கு பின்னால் அறையில் இருக்கக்கூடிய பெண்ணை கேட்டுக்கொள் என்பதாக சொல்வார்கள். அன்பர்களே, சரியாக சோதர்களே, ஹக்கீமின் அப்தகம் அவங்களிடத்தில் இப்பொழுது அவர்கள் சென்று அதை கேட்டு கேட்ட விடயத்தை சொன்ன பொழுது என்ன சொன்னார்கள்? பிரசிடன்ட் தலைவர் என்ன சொன்னார்கள்? எனக்கு நேருக்கு நேர் பேசணும் என்றால், நான் பேசி கலைக்கணும் என்றால், நான் நேருக்கு நேர் கேட்டுப்படுத்திருப்பேன். எனவே என்னால் பார்க்க முடியாது, என்னால் நேருக்கு நேர் பேச முடியாது என்பதனால்தான் உறவினராகிய உங்களை நான் அனுப்பி வைத்தேன் என்பதாக சொன்னார் என்றால், இதுதான் சஹாபாக்கள் விரும்பிய விளக்கம். நண்பர்களே, பெரியார்களே, எனவேதான் மிக தெளிவாக இந்த கலப்பு கல்வி விடயத்திலே இஸ்லாம் சில ஒழுக்க விழுமியங்களை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. எனவேதான் ஒரு பெண் ஒரு ஆண்டன் எந்த வகையிலும் இந்த கல்வித்துறையாக இருக்கலாம், அது ஒபீஸாக இருக்கலாம், அல்ல பேங்காக இருக்கலாம், அன்பர்களே இஸ்லாமிலே கலந்து ஒன்றாக செயல்பட்டு நேருக்கு நேர் முகத்தை பார்த்து செயல்படுவதற்கு எங்களுடைய உலமாக்கள் அனுமதி கொடுக்கவில்லை. இந்த குர்ஆன் இந்த சுன்னா எப்பொழுதும் பரிசுத்தமானவை. அன்பர்களே இஸ்லாமிலே அதன் மூலமாக பாரிய விளைவுகள் உலகத்துக்கு ஏற்படுமே அன்று இந்த கலப்பு எஜுகேஷன் ஊடாக உலகத்தில் லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. சொன்னார்கள், நீங்கள் ஆண்களுக்கு பின்னால் என்று தவசையுங்கள், நெருக்கமாக நிற்காதீர்கள். அறிவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தருகையில் சொல்கிறார்கள், ஒரு பெண்ணுடைய சுன்னா என்ன, ஒரு பெண்ணுடைய வழிகாட்டல் என்ன? அவள் எப்பொழுதும் ஆண்களை விட்டு தூரமாகத்தான் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தது? ரசூலுல்லாஹ் மக்களை கட்டும் பொழுது ஜஹலபாதல் நிஸா, பெண்களுக்கென்று பிரத்யேகமான ஒரு வாயிலை ஒரு என்டரை அவர்கள் சட்டமாக வைத்தார்கள். இவனுமார் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த கதவினால் போன சரித்திரமே கிடையாது என்பதை எங்களுக்கு அபூதாவிதம் இமாம் புகாரஹமத்துல்லாஹுடைய தாரிஃபுல் கபீரும் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அனைவரே அன்பர்களே, இத்தாகவே எங்களுடைய உலமாக்கள் மிக தெளிவாக இந்த விடயத்திலே தங்களுடைய ஃபத்வாக்களை முன்வைத்திருக்கிறார்கள். இன்று சவுதி அரேபியாவாக இன்று சர்வ உலகத்திலும் ஃபத்வாக்களை வளரக்கூடிய உலமாக்களுடைய கருத்துக்களை நாங்கள் பார்ப்போம். இந்த சவுதி உலமாக்கள் என்ன பேசியிருக்கிறார்கள்? இன்று சவுதி அரேபியா என்று உலகிலே தப்பான முறையிலே உலமாக்களை பற்றி தெரிவிக்கப்படுகிறது. அங்கே சவுதி அரேபியாவுடைய பொது தலைமையகம் ஃபத்வா கொடுப்பதற்கும் மார்க்க ரீதியான ஆய்வு ஸ்தலம் இருக்கிறது, மெயின் பிரான்ச் இருக்கிறது. அந்த பிரான்ச்சில் எழுதப்பட்ட ஃபத்வா 1432 ஹிஜ்ரி 6 மாசம் 28 திகதி எழுதப்பட்ட ஃபத்வா தான் இது. இதை இங்கிலீஷ் மூலமாக டிரான்ஸ்லேட்டர் பண்ணிக்கொள்ள முடியும். மிக தெளிவாக சொல்கிறோம் அன்பர்களே, அந்த ஷேக்மாருடைய கருத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஆணும் பெண்ணும் எந்த வகையிலும் கம்பெனியாக இருக்கலாம், சக்சஸாக இருக்கலாம், அல்லது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு பேங்குடைய சக்தியாக இருக்கலாம், அல்லது ஒரு அக்கௌண்டராக இருக்கலாம்,
எந்த விதத்திலும் ஆண்களுடன் கலந்து இந்த வேலை வாய்ப்புகளை, இந்த உத்தியோகங்களை, இந்த ஜோப்களை செய்ய முடியாது என்பதை எங்கள் சவுதி உலமாக்கள் மிக தெளிவாக பேசியிருக்கிறார்கள். அந்த கிளையே பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு விடத்தம் அழுகிறார்கள், சக்ராத்திலே அழப்பார்க்கிறார்கள். அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், ஏன் அழுகிறீர்கள்? சொன்னார்கள், நான் என்னுடைய உடம்புடைய சைஸ உலகத்தில் யாரும் கண்டது கிடையாது, என் உடம்புடைய சைஸ உலகத்தில் யாரும் கண்டது கிடையாது, எனவே நான் மௌத்தாகிவிட்டால் என்னை தூக்கி செல்லக்கூடிய பெட்டியில் எடுக்கும் பொழுது என்ற சைஸ கண்டுவார்கிறேன், என் நொடியுடைய சைஸை கண்டுவார்கிறேன். இப்பொழுது அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ஹபஷா நாட்டிலே நான் ஒரு மையத்தை சுமந்து செல்லக்கூடிய பெட்டியை கண்டிருக்கிறேன், அங்கு இளைய குறைகளை போட்டு அந்த உடம்பை மறைத்துக் கொண்டு செல்வார்கள். இன்ஷா அல்லாஹ் உன்னுடைய ஜனாசாவை அப்படி கொண்டு செல்வதற்கு நான் தகுதியாகிறேன், நான் இதுக்கு அப்ரூவலாக தருகிறேன், நான் இதுக்கு ஒரு உத்தரவாதம் தருகின்றேன் என்று சொன்ன பொழுது சதரக்கில்லா சதரக்கில்லா கமா சதர்க்கினி, நீ என்னுடைய குறையை மறைத்தது போல அல்லாஹ் உன்னுடைய குறையை மறைப்பானாக என்று ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அல்லாஹ் சுன்னால துஆ செஞ்சதாக அல்லாமா ஜஹதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சீர் ஆலம் நபலாவிலே தெளிவாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீர் தெளிவாக கேட்டார்கள், அய்யுன் நிஸாய் கைர், பெண்களில் சிறந்தவர்கள் யார், பெண்களில் சிறந்தவர்கள் யார்? இப்பொழுது ஹதரத் அலி அந்த சபையில் இருக்கிறார்கள், அங்கே யாரும் ரிப்ளை கொடுக்கவில்லை, யாரும் ஆன்சர் பண்ணவில்லை. ஹதரத் பாத்திமா வருகிறார்கள் பாத்திமா அளவுக்கு, பாத்திமா கேட்கிறார்கள், ரசூலுல்லா கேட்கிறார்களே, பெண்களை சொந்தர்கள் யார் உங்களுக்கு தெரியுமா? ரசூலுல்லா சொன்னதை கேட்டிருக்கிறீரா? ஆம் கேட்டிருக்கிறேன். பெண்களிலே சிறந்தவள் அல்லா யம்துர இலைஹர் ரிஜால் அஜானிப், அன்னி ஆண்கள் பார்க்கப்படாத ஒரு பெண், அன்னி ஆண்களால் பார்க்கப்படாத பெண், பெண்களிலே சிறந்தவள் என்பதை அருமை ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அன்பர்களே, இஸ்லாமிலே இன்று அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாட்டிலே இந்த முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் இதற்கான அடிப்படை காரணமாக இது ஒன்றை நாம் முன்வைக்க முடியும். இந்த கலப்பு கல்வியின் ஊடாக முஸ்லிமுடைய ஈமான் உணர்வும் நபுவாவுடைய பிரகாசமும் சுன்னாவுடைய பிரகாசமும் நாளுக்கு நாள் இழக்கப்படும் பொழுது எங்களுடைய சின்னங்கள் எல்லாம் உடைக்கப்படுகின்றது, நாங்கள் வழங்கக்கூடிய சின்னங்கள் உடைக்கப்படுகிறது. இதை தட்டி கேட்பது கூட கோலியர்களாக இன்று இஸ்லாமிய சமூகம் இருக்குது என்றால் இதற்கு அடிப்படை பிரச்சனை இந்த கலப்பு கல்வியில் தான் இருக்கிறது. இன்று சிலர்கள் குர்ஆன் இல்லை என்று விட்டார்கள், இன்று சிலர்கள் குர்ஆன் இல்லை என்று விட்டார்கள். இந்த அளவுக்கு பாரிய சதிகள் குர்ஆனுடைய மகத்துவமும் சுன்னாவுடைய மகத்துவம் உலகத்தை விட்டு எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அன்பர்களே, ஒவ்வொரு வீடுகளையும் ஒவ்வொரு மதரசாக்களையும் ஒவ்வொரு அஹதியாக்களையும் ஒவ்வொரு ஸ்கூல்களையும் ஒவ்வொரு ஜாமியாக்களையும் அல்ஹம்துலில்லாஹ் சவுதி அரேபியா இதிலே பாரிய ஒரு கவனம் செலுத்தி வருகிறது. இந்த நாட்டிலே அல்ஹம்துலில்லாஹ் சில முஸ்லிம் ஊர்களிலே செப்பட்டாக ஜென்ஸ் எத்தனையோ வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதியாக ஒரு முஃமினான பெண்ணுடைய சிவத்துடன் ஒரு பெண் இன்றைக்கு அறிவை பகிரக்கூடிய நிலைமை உண்டாக இருக்கிறது. எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மண்ணிலும் இந்த நிலைமைகள் அல்லாஹ் உருவாக்க வேண்டும். இந்த முழு கொழு மாநகரத்திலும் இந்த செழிப்பை அல்லாஹ் உருவாக்க வேண்டும். அகில உலகத்திலும் இந்த நிலைகளை அல்லாஹ் உருவாக்கி உயர்ந்த சுருக்கத்தை மையமாக கொண்டு யூதவ கிறிஸ்தவ சித்தாங்களை ஒழித்து உலகத்திலே குர்ஆனையும் சுன்னாவையும் நாட்டக்கூடிய மக்களாக நம் அறிவாக்கிடுவானாக. யா அல்லாஹ், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த யூத கிறிஸ்தவ வாழ்க்கை திட்டத்தினர்களை ஒழுக்குவாயாக. குர்ஆனுடைய பிரகாசத்தை தருவாயாக, சுன்னாவின் பிரகாசத்தை தருவாயாக, உன்னுடைய நெருக்கத்தை தருவாயாக. உன்னுடைய தூரத்தை யா அல்லாஹ் தந்து விடாதே, உன்னுடைய தூரத்தை தந்து விடாதே. குர்ஆனுடைய வாழ்க்கையில் ருசியை தருவாயாக, சுன்னாவின் ருசியை தருவாயாக. வா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.